கடவுளின் சிறப்பு. சுந்தரம் ஒரு பட்டதாரியாம். பள்ளியிலும் கல்லூரியிலும் நிறைய மதிப்பெண்கள் பெற்ற அறிவாளி பையனா. ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு போக பயணம் செய்தானான். அவன் பயணம் செய்த பேருந்து திடீர்னு ஒரு கிராமத்துக்கிட்ட பழுதாகி நின்னுடுச்சான். இரவு நேரமாகி விட்டதுனால மாற்று பேருந்துகள் மறுநாள் காலையில் தான் வரும்னும், அதுவரை பேருந்துலேயே ஓய்வெடுத்துக்கோங்கன்னு பயணிகளிடம் நடத்துனர் சொல்லிட்டாராம். சுந்தரத்துக்கு அதிகமாக பசி எடுத்ததுனால தூக்கமே வரலையாம். உணவு ஏதாவது கிடைக்குமான்னு கிராமத்தை நோக்கி நடந்தானா சுந்தரம். சுந்தரம் நடந்து வருவதை பார்த்த விவசாயி ஒருவர் விவரத்தை கேட்டறிந்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்றாராம். சுந்தரத்துக்கு அன்போடு சாப்பாடு கொடுத்த விவசாயி, "சார், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்பு கடவுளுக்கு நன்றி சொல்வது எங்கள் வழக்கம். நீங்களும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட தொடங்குங்கன்னு சொன்னாராம் அந்த விவசாயி. ஆனால் முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட சுந்தரம், "நீதான் நிலத்தில் பாடுபட்ட, நெல் விளைவிச்ச, இப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்ததும் நீதான். அப்படின்னா நான் உனக்கு தானே நன்றி சொல்லணும், கடவுளுக்கு இல்லையேன்னு சொன்னானா சுந்தரம். விவசாயி வியப்போடு பார்த்துக்கிட்டே, "நெல் விளைவித்த நிலம் இறைவன் படைத்தது. நெல் வளர மழை பெய்ய செய்ததும் இறைவன்தான். மலர்ந்து காய்த்து கனித்து முற்றி தானியமானதும் அவன் செயலே. நான் ஒரு கருவியாக தான் இருந்திருக்கேன். நீங்கள் குடிக்கும் தண்ணீர் கூட கடவுள் தந்தது தான். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நன்றி சொல்ல மறுத்தால் உங்களுக்கு மனித நேயமே இல்லைன்னு அர்த்தம். இதை நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் படித்து என்ன பயன்?" என்று கேட்டாராம் அந்த விவசாயி. இதை கேட்ட சுந்தரம் வெக்கப்பட்டு தலை குனிந்து கைகள் தானாகவே குவிந்து இறைவனுக்கு நன்றி சொன்னதாம். இக்கதையின் நீதி: அனைவரையும் மதித்து வாழ வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா நீங்கள் உடனே பண்ண வேண்டியது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதுவரை பை ஃப்ரம் கலைவாணி.